ஹாய் மக்களே, தேங்க்யூ ஃபார் கமிங் டு மை வீடியோ. அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு மாம் அண்ட் டாட்டர் டே பிளான் பண்ணி வச்சிருக்கேன் நான். இன்னைக்கு எனக்கு ஷூட் இல்லை, ஸோ ரிலாக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். அண்ட் இன்னைக்கு வந்து நான் நிறைய விஷயங்கள் அம்மாவோட பண்ணானே இருக்கேன். சாப்பிட போறேன் நான், லஞ்ச் சாப்பிட போறோம், அப்புறம் ஷாப்பிங் போக போறோம், நான் வந்து நிறைய விஷயங்கள் வாங்க போறேன் நான். ரொம்ப பெருமைப்பட்ட உனக்கு தெரியும், ரீச் ஆயிட்டோம். பேஸ்மெண்ட்ல இருந்து போய் போய் மேலே ஏறி ஏறி 6th ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. பிக் பாஸ் இருக்கும் போது அவதான் எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது. பிடிச்சிருந்தது ஆன்லைன்ல, இதை வந்து பார்த்துட்டு நான் வந்து இங்க வந்து வாங்கணும்னு பார்த்தேன். ஆஃப்டர் ஹெவி ஷாப்பிங் நாங்க வந்து புது ஷர்ட் பழைய பேண்ட் புது ஷூ. ஸ்நாக்ஸ் இங்க இருக்கு. ஓகே, குட் கலா இருப்பேன். ஐனோ, பாய். ஃபினிக்ஸ் போவதுக்கு மேப் போடாமே வருவேன் நான் நினைச்சேன். ரொம்ப பெருமைப்பட்ட உனக்கு தெரியும். ரீச் ஆயிட்டோம். சரி, உங்களுக்கு என்ன வாங்கணும்? எனக்கு ஒரு ஹேண்ட்பேக். ஓ ஓகே, என்ன ஹேண்ட்பேக்? என்ன ஹேண்ட்பேக்னா கொஞ்சம் பெருசா இருக்கணும், நிறைய விஷயம் உள்ள வைக்கணும். லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. ஆமா, கலர் வந்து கொஞ்சம் டார்க் கலர், Black வேண்டாம். Black வேணும். என்ன Black ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஓகே, வேற என்ன வேணும்? ஃபினிக்ஸ் பண்ண போயிடுச்சு. ஏய், யூடியூப் இருக்கமா? ஓகே ஓகே. வேற என்ன வேணும்? வேற வந்து உனக்கு வாங்கணும். எனக்கு விட உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு ஸ்லிப்பர் வாங்கணும். Finally, ஒரு கார் பார்க்கிங். எந்த ஃப்ளோர்ல வந்திருது? மேல 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 ஏறி பேஸ்மென்ட்ல இருந்து போய் போய் மேல ஏறி ஏறி 6th ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். என்ன மாதிரி செப்பல் பாக்குறீங்க? கொஞ்சம் இல்ல, இந்த மாதிரி இல்ல. அம்மியா, ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்குங்களா, அதனால எனக்கு செட் ஆகாது. இந்த மாதிரி போறதுனா ஆசை. நல்லா இருக்கு. வீட்டுக்கே வரா? உங்க பேர் என்ன? கோபியா. கோபியா, இதுவும் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. சரிங்க, எல்லாம் கொஞ்சம் டைட்டா இருக்கும்ல. திஸ் ஒன் இல்ல, பேண்டல் மிக்ஸ் பண்ணு. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, கிரேயா கிரீனா எது வாங்குறதுன்னு. கிரேனா எல்லாத்துக்கும் போடலாம், கிரீனா ரொம்ப ஃபங்கியா இருக்கும். நீங்க ஹெல்ப் பண்றீங்களா கமெண்ட்ஸ்ல? கிரீனா கிரேயான்னு சொல்லுங்க. நம்ம ரெண்டு பேர் ஒரே மாதிரி யோசிச்சு வாங்குறோமான்னு பார்க்கலாம். ப்ளீஸ் கோ கமெண்ட் இஃப் யூ வாண்ட் கிரே ஆர் கிரீன். என் ஃப்ரெண்டு யூகேல கால் பண்ணி அவள் வந்து சொல்லியிருக்கா கிரேன்னு. சென்னையில் ஸ்லிப்பர் வாங்கிறதுக்கு யூகேலேருந்து
கன்சல்டேஷன். ஏன்னா அவளுக்கு ஃபேஷன் பற்றி நிறைய தெரியும். பிக் பாஸ் இருக்கும்போது அவள் தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணோம் கேபிக்கு. ஐ வுட் யூ ஈவன் சே தட். காட்டுங்க சப்பல் காட்டுங்க. நைஸ். ஸோ அதுவும் வாங்குறீங்க இதுவும் வாங்குறீங்க டன். வந்திருக்கோம் Hopefully, we'll go and look for what you want. நானு வேணாமா ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும் பெருசா இருந்தா பெரிய அமௌண்ட் டபுளா போடு கையில இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குல்ல That is what I'm telling. What is the difference between the other one and this one? This is a limited edition. This is for Diwali, MCA has done for us, basically. So the brand is during the Diwali season or the festive season, sale goes pretty high in India. India limited edition. That's the number, what number this particular bag is. But light brown or dark brown is better. Dark brown is better. This one, I think. எனக்கு வந்து பிடிச்சிருந்தது ஆன்லைன்ல இதை வந்து பார்த்துட்டு நான் வந்து இங்க வந்து வாங்கணும்னு பார்த்தேன் நேர்ல எவ்வளோ பெருசு பெருசா இருக்குது வாங்கணும் நேர்ல வந்து வாங்குறேன் ஆமா இந்த மாதிரி பிராண்ட் எல்லாம் பெஸ்ட் டு கம் இன் பர்சன் What you bought after a lot of time and confusion. Two hours we were here, no? Bye-bye. After heavy shopping, நாங்க வந்து சாப்பிட வந்திருக்கோம் and எங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் கடையில் உண்மையாகவே யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் ஆப்போசிட்டில் மெக்டி இருந்துச்சு அங்கே போனால் பார்த்தா சரியான க்ரௌடுனால இங்கே வந்தோம் அண்டு நான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அண்டு ஏதோ பன்னீர் மசாலா ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கோம் இன்னொரு பெரிய பெட்டி வாங்கினோம் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நான் வாங்கினேன் நான் ஒரு பேகும் வாங்கினேன் அம்மாவும் ஒரு பேகும் வாங்கினாங்க மைக்கேல் காஸ்ட்லேருந்து ஆனால் என்ன பேகுன்னு வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் எனக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருந்துட்டு அப்புறம்
ஒன்று வந்து நான் பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைக்கெளியில் போய் இன்னொன்று பார்த்து அது பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் வந்து உள்ளே போய் மறுபடியும் அதை கேட்டேன் நான். ஸோ ஃபைனலி நான் என்ன பேக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா, வீட்டில் போய் வந்து உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன் நான். ஓகேங்களா, இப்போ நாங்கள் வந்து நிம்மதியாக சாப்பிட போகிறோம். யா சரியான பசங்கன்னா பசி தாங்கவே முடியல. நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அண்டு இந்த பெட்டியும் வந்து வாங்கிட்டோம். ஸோ என்னெல்லாம் இப்போ வந்து வாங்கியிருக்கோன்னு உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேன் நான். அண்ட் இது வந்து அமெரிக்கன் டூரிஸ்டரோட ஒரு பெட்டி. ஏன்னா நம்மளுக்கு ஷூட்டிங்லாம் கொண்டு போகும்போது ஒரு பெரிய பெட்டி இருந்தால் தான் நம்மளோட திங்ஸ் நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து ஒரு தாராளமான ஒரு சைஸ் பெட்டி. பயங்கர பெருசு. ஸோ எனக்கு கரெக்டாக இருக்கும். என்னோடய ஸ்லிப்பரில் வந்து சைஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கொரியர் பண்ணுறாங்க. ஸோ அம்மாவுக்கு மட்டும் ரெண்டு சப்பல் பிக்டு. என் அம்மா வாங்கினது அது என்ன பேக் என்ன மாடல் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இட்ஸ் ஃப்ரம் மைக்கேல் கார்ஸ். அண்டு நான் வந்து ரொம்ப ரொம்பலாம் இல்லை, நல்லா சுத்தமாகவே ஷாப்பிங் பண்ணுற ஒரு பர்சனே கிடையாது. பண்ண ஆன்லைன் ஷாப்பிங் இந்த இந்த மாதிரி லக்ஸுரியஸ் ஐட்டம்லாம் நான் வந்து வாங்குற பர்சன் கிடையாது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் லக்ஸுரி பேக்னால் அது இது தான். ஃபஸ்ட்டு மம்மி என்ன வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பேக். வந்து மம்மிக்கு வந்து நான் பார்த்தேன்னு இன்னைக்கு இதுதான் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டேன் நான். ரொம்ப கிளாஸியாக ரொம்ப எல்லாமே எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி இந்த பேக். இது வந்து அவங்களுக்கு வந்து ஜிப் வேணும்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தாங்க. ஸோ இந்த ஜிப் பார்த்து நல்ல ஒரு ஸ்பேஸ் என்ன வேணாலும் உள்ளே வைக்கலாம். வாட்டர் பாட்டில் கூட நம்ம உள்ளே வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேக் தான் அது. அண்டு இதில் ஃபியூ கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு இங்கே ரெண்டு பவுச்சஸ் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு தாராளமான பேக். இது கண்டிப்பாக நானும் யூஸ் பண்ண போகிறேன். நான் இப்போவே சொல்லி புக் பண்ணுறேன் நான். ஸோ இதுதான் நைஸ். ஓகே, எஸ் தேங்க்யூ. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏன் பேக் பிடிச்சிருக்கா இல்லை மம்மி பேக் பிடிச்சிருக்கான்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் வந்து என்னோட பேக். என்னோட வந்து குட்டி எனக்கு வந்து ஆக்சுவலி ஸ்டோரேஜ் ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் நிறைய ஸ்டஃப் வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு ஸ்லிங் பேக் மேலே சிங்கர் போட்டால் எல்லாத்துக்கும் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிங் பேக் நான் வாங்கியிருக்கேன். 1, 2, 3 டாடா. ஸோ இதுதான் என்னோட பேக். அண்ட் வெயிட், நல்லா க்ளீனாக காட்டுறேன். அண்ட் இதோட ஃபனி ஸ்டோரி நான் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். என்னன்னா நான் ஃபஸ்ட்டு வேறு பேக், ஒரு ப்ரௌன் கலர் பேக், நான் வேணால் பிக்சர் ஆட் பண்ணுறேன். ஒரு ப்ரௌன் கலர் பேக் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது பில்லிங்க்கு போட்டுட்டு வெளியில் கிளம்பிட்டோம். வெளில கிளம்பினதுக்கப்புறமா வெளியில் அந்த ஷோ பீஸ்க்கு வைப்பாங்களே, ஷோ கேஸ் வைப்பாங்களோ அது அங்கே பார்த்தா இந்த பேக் இருந்துச்சு. அப்புறமா வந்து உள்ளே கொடுக்குறேன்னு ஓடி போய் அங்கே நான் கேட்ட பேக் வெளியில் இருக்கே, ஏன் அது காட்டல அப்படின்னு சொன்னால், இல்லை அது வெறும் ஷோக்கு மட்டும்தான், அது வெறும் அந்த மாதிரி ஒரு பீஸ் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் வேறு பீஸ் இருக்கான்னு சொன்னதுக்கு வந்து அவங்க இல்லவே இல்லை அப்படின்ட்டாங்க. இதே பேக் வந்து நான் ப்ரௌனில் வாங்கியிருந்தேன். இது இதான ஒயிட் கலரில் அவங்க வந்து நான் சொன்னேன் இல்லை ஜஸ்ட் செக் நோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அந்த ஷோரூமில் பேசாமே இருந்தார். நான் கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 hours அங்கே இருந்திருப்பேன், பேசாமே இருந்தார். அவர் ஏதோ கடவுள் மாதிரி வந்து வி ஹாவ் அப்படின்னு வந்து இதை கொடுத்தாரு. நான் அம்மா ஹாப்பியே காட் பிளெஸ் யூ அப்படின்லாம் சொல்லிட்டு இது வந்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் உடனே அப்படியே எக்ஸ்சேஞ்ச் போட்டு சேம் ப்ரைஸ் தான் ரெண்டுத்துக்குமே. உடனே எக்ஸ்சேஞ்ச் போட்டு இது வாங்கிட்டு வந்தேன் நான். லாங்காகவும் போட்டுக்கலாம் இல்லை இப்படி ஷார்ட்டாகவும் மாட்டிக்கலாம். அண்ட் இது வந்து பிராஸ், யூஸ்வலி கோல்டு இருக்கும் பட் இந்த பேக்ல வந்து பிராஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வித்தியாசமாக சம் டிசைன் அண்ட் ஆல் இங்கே இருக்குது. ஸோ அதனால் இந்த பேக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, கலரும் ரொம்ப பிரெட்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஸோ ரேட் பண்ணுங்கள் என்னோட பேக்கா இல்லை வந்து மம்மியோட பேக்கான்னு சொல்லிட்டு. இது வந்து கிடச்சிது. இது வந்து என்கேயோட ஒரு புக் மாதிரி, ஜஸ்ட் லைக் நோட் புக். ஏ புக் தான்ப்பா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் என்கே என்கேயோட புக், அவ்வளோதான் வித்தியாசம். முடிஞ்சது. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. அண்ட் ஜஸ்ட் கோ சப்ஸ்கிரைப். ஓகே, கோ சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட். அண்ட் நான் சொன்ன மாதிரி எந்த பேக் பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா, டாடா, பை பை.